हेलो फ्रेंड्स वेलकम टू टांजू रेसिपीज இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரெட் ஹல்வா பிரெட் ஹல்வா செய்யிறது ரொம்ப ஈஸி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம் நான் 6 ஸ்லைசஸ் பிரெட் எடுத்துர்க்கேன் அதனுடைய சைஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் 1/4 கப் பால் 1/2 கப் வந்து sugar எடுத்துர்க்கேன் 3 டேபிள்ஸ்பூன்ஸ் ghee ரோஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சமா cashew nuts எடுத்துர்க்கேன் பாதாம் மற்றும் திராட்சை மற்றும் ஏலக்காய் தூள் ஃபர்ஸ்ட் நட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன்ஸ் வந்து ghee வந்து நான் ஃப்ரை பானல ஆட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் அத ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதே பானல நம்ம எடுத்துக்க பிரெட் பீசஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி ஸ்லைசஸ் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீதமுள்ள ஸ்லைசஸையும் நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம் சோ நம்ம இப்ப பிரெட் ஸ்லைசஸ்லாம் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்த பிறகு இந்த மாதிரி 1/2 1/2 கட் பண்ணிக்கோங்க இத இப்போ ஃப்ரை பானல நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம எடுத்திருந்த மில்க் சேர்த்துக்கலாம் நம்ம ஆட் பண்ற மில்க் ஏற்கனவே பாயில் பண்ணி आर विल्क और 3 मिनट्स मीडियम फ्लेम कुक ब्रेड नल्ला मिल्को सेंदु ब्लेंड आयिडुच्चु स्टेज नम्ब एत्तुंद शुगर सेत्तुट्टलाम इदुक्कप्पुरम अडिक्कडि किळरि विट्टुट्टे इरुंग ओरे ओरु सिट्टिगै उप्पु पोडुंग अदु वंदु टेस्ट एनहांस पण्णुम இப்போ ghee கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க பாத்தீங்களா நல்லா ghee எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு அல்வாவும் கொஞ்சம் திக் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நட்ஸ் சேர்த்து கிளறி ஆஃப் பண்ணிடலாம் Yummy bread halwa ready. Bread ல அதிகமா dietary fibers இருக்கு. அது நம் செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் Tanju recipes மறக்காம subscribe பண்ணுங்க. கூடவே இருக்கக்கூடிய bell iconயையும் press பண்ணுங்க. அப்பதான் நாம போடுற new recipes எல்லாம் உங்களுக்கு notification-ஆ வந்து சேரும். Thank you.